ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம், த பிளட் 2022 அப்படின்ற படம். இந்த படம் வந்து உண்மையிலே வந்து எவ்வளோ வேம்பையர் படம்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோங்க. இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வேம்பையர் படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். வந்து நார்மல் வேம்பையர் படத்தில் வந்து டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, ஒரு அம்மா இருக்காங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அதாவது ஒரு அக்கா ஒரு தம்பி, நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு லைஃபு. அவங்க நாய் ஒன்று வளர்க்குறாங்க, பாசமாக நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து எங்கேயோ போயிடுது. கம்மி என்ன கொடுத்து இது பண்ணி தேடிக்கிட்டுலாம் இருக்காங்க, எல்லாரும் சோகமாக இருக்காங்க. ஒரு நாள் திரும்பி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கண்ணு வந்து பச்சையாக இருக்குது. என்ன ராத்திரி தான் வரும், அது டாக் வந்து ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஓடும். வந்து பாருங்கன்னா அது டக்குன்னு கடிச்சிடும், அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, வேறு வழியே இல்லாமல் அந்த நாயை வந்து அடிச்சிருவாங்க, அந்த நாய் வந்து காலியாயிடும். வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனை வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அவங்க ஹஸ்பண்டு, அதாவது அவங்க அப்பா வந்து பையனோட அப்பா வந்து நீ தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. நீ வாங்கி கொடுத்த நாய் தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் ஏற்றுவாங்களே, இந்த பாக்கெட் எடுத்து அப்படியே குடிப்பாங்க. நான் ரத்தத்தை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் வந்து எல்லோரும் வருவாங்க, பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்து நர்ஸாக இருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பிளட்டை குடிக்கிறது வந்து அப்படியே மறைச்சிருவாங்க. அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து பிளட் மட்டும்தான் அவனுக்கு குடிக்கணும், இல்லைனாக்கா வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பிபிலாம் வந்து அப்படியே டோட்டலாக இறங்கி அப்படியே சாகிற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அவங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்து அவங்களுடைய பிளட்டே வந்து தருவாங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவருக்கு இடத்துல வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்குலாம் வந்து அனுப்ப முடியாது, அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன் அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை வந்து மறைச்சிருவாங்க. இவங்க மதர் வந்து மறைச்சிருவாங்க. மறைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக தான் இருக்காங்க, ஒரு ஒரு பிளட் பாக்கெட்டாக வந்து அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் நிறைய பிளட் பாக்கெட் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு சிஸ்டமில் போய் இவங்க உள்ளே போயிட்டு டேமேஜ்னு போட்டு மாற்றிட்டு அந்த பிளட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து பையன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த பிளட் வந்து பத்தாமல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒருத்தங்களை மீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஓல்டு லேடி வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட அப்படியே பேசி நைஸாக பேசி அப்படியே வீட்டு கூட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சுட்டு அவங்ககிட்ட வந்து அந்த ஓல்டு லேடி இருக்காங்களே அவங்ககிட்ட வந்து பிளட்டெல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே கொடுப்பாங்க. அந்த பிளட் எடுக்கிறது சாப்பிட்றதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது இப்படியே இருக்கும், அவங்க வந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து பையனுடைய நிலைமையை வந்து எடுத்து சொல்லி இது பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அண்டர் கிரவுண்டில் வந்து, அவங்க அக்கா இருக்காரு இல்லையா அந்த பையனுடைய அக்கா, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சு போயிட்டு அவள் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்துருவாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த லேடி வந்து தப்பிச்சாங்களா இல்லை பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எதுவும் சரி பண்ணாங்களா அப்படின்றதான் மீதி கதை. உங்களே வந்து ஒரு பெஸ்ட்டு படங்க, சான்ஸே கிடையாது. வந்து ஒரு ஹாரர் மூவி தான், ஹாரர் மூவியில் வந்து நிறைய சென்டிமெண்ட் சீனும் நிறைய பார்க்கலாம் வந்து. ஸோ ஒரு அம்மா வந்து இந்த அளவுக்கு வந்து போவாங்களா அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஹாரருக்கு உண்டான ஒரு இது, அந்த ஒரு இதற்கே உண்டான ஒரு அந்த இது, அந்த இது லாஜிக் சொல்லுவாங்களே அது, அந்த லாஜிக்கும் மீறாமல் வந்து அந்த ஹாரர் இதுக்குள்ளேயே அந்த சென்டிமெண்ட்டையும் கலந்து சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.